Ladies, gentlemen, boys, girls, the press, and all the sports lovers who are present in this hall here to witness this wonderful function where we are honoring the medal winners. இவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். இவ்வளோ வெயிலில் தண்ணி இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுல இது இருக்கு. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி இருக்கேன். ஒரு ஏஷியன் லெவலில் வேர்ல்ட் லெவலில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரேர். அது நம்ம கோமதி வந்து ஏஷியன் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல டைமிங் கொடுத்துருக்கு. இது நமக்கு என்ன சந்தோஷம்னா, இனி இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அவ்வளோ வேர்ல்ட் சாம்பியன் ஆகும். அதே மாதிரி ஆரோக்கிய ராஜி வரல, தபிதா வந்து நம்ம ஜூனியர் அத்லெட், ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். இவருக்கு அவர் அந்த வீட்டுக்கு போகல, இங்கேயே அவர் நல்லா பண்ணிட்டுருக்கான். யூத் ஏஷியன், யூத் ஏஷியன்ல தேர்ட் பிளேஸ் தான். கோல்டு சார், ரெண்டு கோல்டா. ஓகே சாரி, தபிதா நல்லா தெரியும் எனக்கு, பேப்பர்லாம் பார்த்து தான் இருக்கிறேன். ரீசெண்டாக நடந்த ஏஷியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் 100 மீட்டர்ஸ் அட்லெட்ஸில் ஃபஸ்ட் பிளேஸ், லாங் ஜம்பில் ஃபஸ்ட் பிளேஸ். இது ரொம்ப ரேர், 2 மெடல் வாங்குறது ரொம்ப கஷ்டம் பண்ணியிருக்கேன். இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாங் ஜம்ப் 5.87 மீட்டர்ஸ், 18 அடிக்கு மேல. 100 மீட்டர்ஸ் அடல்ஸ் இது நியூ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது, 13.87 மீட்டர்ஸ் வந்திருக்கிறார். இட்ஸ் எ நியூ நேஷனல் ரெக்கார்ட், யூத் நேஷனல் ரெக்கார்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம், யூத்துக்கும் நம்ம நேஷனல் இதுக்கும் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. நிறைய இவன்ட்ல யூத்து நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏஜஸ் இந்த பேர் நல்லா பண்ணுவாங்க. அது நம்ம எப்படி நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சதுன்னா, இதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம். இங்கே 2 பேரும் கோமதி, தவிதா, மகேஷ் நிறைய பேர் ஏஷியன் ரெக்கார்டு இன்டர்நேஷனல். இப்போ கோமதியெல்லாம் நம்ம ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, அவ்வளோ வழி. இப்போ வயசு வேற ஆகிப்போச்சு, ஒரு எவ்வளோம்மா 30 வயசு ஆகிப்போச்சு. 30 வயசில் அனைவரும் எல்லாருமே ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணல, இன்னும் நல்லா பண்ணுவேன்னு தைரியத்தில் வந்திருக்கிறான். வந்து அவளுக்கு பெஸ்ட் டைமிங் இப்போ தான் வந்திருக்கு, அதனால் வயசு இப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கும், எல்லாம் வேறு வேறு கிளப்பில் இருக்கிறாங்க. நீ இன்கம் டேக்ஸ் பெங்களூர் இன்கம் டேக்ஸ் தபிதா ஸ்டூடெண்ட் அண்டி
Sabita student. 12th. And the school? Sports house. Sports house, and the sports house? நீ இவ்வளோ தான் வந்தார் ரொம்ப சந்தோஷம். சாதாரணமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா ஒரு பிரசாக கூப்பிட்டு அழுது நீ இவ்வளோ பேர் வந்திருக்கு, நான் தான் லேட்டாக வந்துட்டேன். இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது நம்ம ஸ்போர்ட்ஸ், குறிப்பாக அத்லெட்டிக்ஸ் நல்ல தசையில் இருக்குது. இது எப்படியே கன்டினியூ பண்ணால் நம்ம டெஃபினட்டாக ஏஷியன் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போ ப்ரெஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆன் பிஹாப் ஆஃப் தி அத்லெட்ஸ் அண்ட் ஆன் பிஹாப் ஆஃப் தி அசோசியேஷன் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் நாங்கள் கேட்காமலே நீங்கள் கண்டுபிடிச்சி போடுவீங்க, இட்ஸ் ஆல் குட். ஒரு அவேர்னஸ் இருக்கணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இருந்தால் ஒன்றும் இல்லாமல் சரி ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும் பார்த்துட்டு தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து இந்த வருஷம் நிறைய மீட்ஸ் இருக்கு. நீ எந்த மீட்டுக்கு போகிறோம் இனி? வேர்ல்ட் சாம்பியன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எங்கே இருக்கு? கத்தார் தோகா. தோகாவா? இப்போ இதில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு போகலாங்க. இப்போ எல்லாம் ஏஷியன் சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு போகிறாங்க. அது மாதிரி வணக்கம். வேர்ல்டு யூத் எங்கே இருக்குது? வேர்ல்டு யூத்துக்கு போகிற சான்ஸ் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் அது பத்தாது. நம்ம அவங்களுக்கு கூடுதல் ஹெல்ப் பண்ணோம். நம்ம அரசாங்கம் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுன்னு தயாராக இருக்கிறாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு எடுத்து சொல்லணும். சொன்னோன்னா அவங்க வேறு தான் கிடையாது. இப்போ ரொம்ப முக்கியம் ப்ரெஸ், ப்ரெஸ் பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி இல்லை, நியூஸ். இது நான் பப்ளிசிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து டிசைனிங் நியூஸ். அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்கரேஜிங்காக ப்ரெஸ்ஸில் வந்ததுன்னா அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நம்ம ட்ரை பண்ணி முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால் இன்றைக்கி ப்ரெஸ் அப்புறம் கோச்சஸ் அதெல்லாம் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கோச் இருப்பார். நம்ம ஜென்ரலாக பண்ணுறோம். இப்போ சென்ட் ஜோசப்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலும் தெரியுதா? சென்ட் ஜோசப் அகாடமி நிறைய பேர் இப்போ ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் எங்கெங்கே என்கரேஜ் பண்ண முடியும் நாங்களும் பண்ணுறோம், எங்களோட நீங்கள் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸில் வராட்டி கோமதியை பற்றி யாருக்கும் தெரியும், தம்பிதா பற்றி யாருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அதனால் இன்னைக்கு ஆரோக்கிய ராஜ்யம் வரண்டியே வரல. ஆரோக்கிய ராஜ்யம் ஒரு வருஷம் அன்றைக்கி அந்த அப்போ இன்றைக்கி நீங்கள் லதாட்டை கொடுக்குறேன். அதை ஏதாவது எது கேட்கணுன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த அத்தலிஸ்ட்டு கேளுங்க. நாங்கள் இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் இருப்போம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சைலேந்திர பாபு சுதாகர் முந்தையெல்லாம் நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். நான் வரட்டிட்டு இப்போ நிறைய பேர் வந்துருக்கேன். சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். கவர்மெண்ட் சப்போர்ட், பேரண்டல் சப்போர்ட், அப்புறம் ஸ்கூல் ஆர் காலேஜ் சப்போர்ட். சென்ட் ஜோசப் பிள்ளைகள் பேர் வர்றாங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் அது காரணம். இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வச்சாங்கன்னா கட்டாயம் நம்ம இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், சைலேந்திர பாபு கேட்கலாம், சுதாகர் கேட்கலாம், லத்தாட கேட்கலாம், அப்புறம் நம்ம அத்தல் சீட்டை கேட்கலாம். அதுக்கே பெரிய நன்றி. இது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். அவங்க அச்சீவ் பண்ணதை விட நீங்க அவங்களுக்கு கொடுத்த நியூஸ், அதாவது ஒரு ஐபிஎல் நடக்கும் போது அதை தாண்டி ஒரு அத்லெட்டிக்ஸ்க்கு கொடுத்த நியூஸ் வந்து
ரொம்ப பெரிய உங்க சைட்ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்டா இருக்குது. அத்லெட்டிக்ஸ் 800 பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல நம்ம 46 வருஷமா இந்த சாம்பியன்ஷிப் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடந்துட்டே இருக்கு. இல்ல சோஃபார் இந்தியா வந்து 6 கோல்டு வின் பண்ணிருக்கு, 6 வாட்டி தான். அதுல 2 வாட்டி ஷைனி வில்சன் வின் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப அந்தவே வந்துட்டு இருக்காங்க. பல கஷ்டங்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே பாதி ஹிஸ்டரி தெரியும். பல கஷ்டங்களுக்கு நடந்து 2 கோல்டு யூகே ஏஷியால ரெண்டு கோல்டு வின் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஏஷியன் லெவல்ல சும்மா ஒரு ஸ்கூல் லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கோவா இதுதான் 202. எங்களோட பல டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் தொடர்ந்து கோமதிக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கூப்பிட்டு இருக்காங்க. எங்க சைட்ல என்ன பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் கண்டிப்பா ஃபுல்லும் பண்ணுவோம், கோமதிக்கும் பண்ணுவோம், கோமதி மாதிரி வளர்ந்து வர மற்ற அத்லெட்ஸுக்கும் பண்ணுவோம்னு இந்த நேரத்தில் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு தலைவருக்கு தெரியல. எப்படி நீங்க ஏங்குறீங்க புரியல கேளுங்க. கோமதி மாரிமுத்து இந்த கேள்வியை எழுப்பினேன். ஏன் உங்களுக்கு விமான நிலையத்திற்கு தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் இருந்தும் சரி தமிழக கடகர சங்கத்திடம் இருந்தும் ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்ததே அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற பதில எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க நேற்று ஆணையம் இன்டர்வியூல அவங்களை பாராட்டுறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு நடந்துட்டு இருக்குது. அவங்க கேள்வி கேட்கலாம். இவங்களை பார்த்துட்டு மற்ற அத்லீட்ஸ் நம்ம 1000 கணக்கான இளைஞர்கள் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய வகையில அவங்கள்ட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு சிரமப்பட்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்காங்க, அவங்க தயாரை கூட்டிருக்கிறோம், அவங்க இந்த பொண்ணை இந்த கிராமத்துல எப்படி இவங்களை வந்து இவ்வளவு சிரமங்களுக்குள்ள வளர்த்தி இந்த மாதிரி ஒரு ரீஷன் லெவலில் ஏசியால கிட்டத்தட்ட 50 நாடுகள் கொண்டு கொள்ளக்கூடிய அது ரொம்ப முக்கியமான ஜப்பான், சவுத் கொரியா, சைனா, ரஷ்யா இது போன்ற நாடுகளில் உள்ள பெரிய பெரிய அத்லீட்ஸ்கிட்ட வந்து மோதி ஜெயிச்சு அதுவும் அவங்களோட ரன்னிங்கை பார்த்துட்டீங்களா நான் 800 மீட்டர் தான் அத்லெட்டிக்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஈவெண்ட். அத்லெட்டே ரொம்ப டிஃபிகல்ட். நானே ஒரு அத்லெட் தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். போன 7ஆம் தேதி கூட நான் ஊட்டியில் அல்ட்ரா மேரத்தான் ஓடினேன். ரன்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் இருக்கிறதுலே 100 மீட்டர்னா கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக ஓடணும். 5000னா டைம் இருக்கும், மெதுவாக ஓடிக்கணும். ஆனால் ரொம்ப வேகமாக ஓடணும். அதே வேளையில் ரொம்ப குறுகிய நேரத்தில் முடிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி 800 தான் டஃபஸ்ட். 800 ஓடி வந்து விழுந்து இறந்துருக்கிறாங்க அத்லீட்ஸ். அந்த ஓட்டப்பந்தயத்தில் 6வது இடத்துல இருந்துட்டு கடைசி 150 மீட்டரில் ஒன்னொன்னா நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் அத்லீட்ஸ், சைனீஸ் அத்லீட், ரஷ்யன் அத்லீட்டை டிஃபீட் பண்ணி போட்டோ ஃபினிஷ் போட்டு பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு வீராங்கனையை பாராட்டுறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம்.
அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேள்வி நேரம் அந்த பீச் உங்களுக்கு வேற மற்ற பிரச்சனை அதான் வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, தமிழகத்துக்கு வரணுன்றது ஆசையாக இருக்குது, உங்களுடைய ஆசையாக இருக்குது தமிழக, இப்போ நீங்கள் நேரடியாகவே கோரிக்கை ஆகலாம், தமிழகத்துக்கு எதுவும் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தமிழக அரசு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கோரிக்கையால் எப்படி வைக்கலாம் தமிழக அரசுலையும் சரி தரகர சங்கத்திலையும் சரி? என்ன பத்தி யாருக்கும் தெரியாது, இந்த காம்படிஷன் பண்ணி இந்த காம்படிஷன் எல்லாருக்கும் எனக்கு தெரியுது, நான் இங்கே இருந்திருந்தேன்னா இன்னும் எல்லாருக்கும் என்ன முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம், அதனால எனக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஜாப் கிடைச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். வெளியிலே வந்துருக்க முடியாது, மேடம்கே தெரியும், அவங்க இப்ப கூட லாஸ்டா கூட அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் கிடைக்காது மேடம் இது மாதிரி, அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு அக்காவா எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு போகாத கர்நாடகாக்கு போகாத இங்கே பண்ணுங்க மாத்தி சொல்றாமா அப்படியே நோட் பண்ணுவாங்க, கரெக்டா சொல்லு கர்நாடகாக்கு போகாதன்னு சொன்னேன், கர்நாடகாக்கு போகாத தமிழ்நாட்டுல இருக்கும்போது நீ ஏன் அங்க போற உன்னை யாருக்கு தெரியாது, மேடம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, சாரு கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதை திங்க் பண்ண நான் ஒரு ஒரு டார்கெட் வச்சு அதை திங்க் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவாங்க சார். அடுத்தகட்ட இலக்கு என்ன மேடம் உங்களுடைய? நான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பண்ணணும்னு ஆசை சார், நான் அந்த இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், ஒலிம்பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் வந்து கூப்பிட்டு நான் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நல்லா. கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் விளையாட்டோட மேம்பாடு அதே போல வசதிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நான் வந்து வில்லேஜில் தான் படிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நைன்த் இங்கேலாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்போர்ட்ஸ் தெரியுது. எனக்குலாம் நைன்த்தில் தான் ஸ்கூலில் படித்து ஓராவது ஒரு லேடிஸ் வந்து எனக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க, மிஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு நைன்த்தில் ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும். கிராமத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ராக்டிஸே எனக்கு என்னென்னு தெரிஞ்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூலில் கவர்மெண்ட் வந்து எல்லா டீச்சர்ஸ்டையும் முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். நான் என்ன மாதிரி லேட்டாக தெரியாமல் மற்ற பசங்களுக்கும் சரி இயர்லி ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் group of companies. He is here to present cash award of rupees 5 lakhs to Govardhan Arimal. He is instantly the he is the Gandhipuram District Athletic Association Secretary. Shaini set a new 800 meters record. That time she was the first Indian to run under 2 minutes. 1 minute 59.3. Same ground. So now that will be the inspiration to our Romani. How much you should run? Under 2 minutes, 800 meters. Under 2 minutes you run? Yeah, I run. She had to break that record. State meet record. So, see, what is the age when you run? Shaini said, yeah, they give you. The girl should break Shaini's record. That is the real sportsman's record. Now the record is with Shaini. He says that Gomati breaks the record. 8 meter card. Tamil Nadu 8 meter card is fine. He should break the record. That is the 159. Yeah. 13.87 seconds. New record. And first place in long jump with a performance of 5.87 meters. Mr. Ajay Pandya, the managing director, on behalf of the J1 Groups is presenting a check of rupees 3 lakhs. The IPS Senior Vice President TNAA is honoring Mr. B. Madesh, the second place winner for 800 meters with a performance of 1 minute 51.48 seconds in the 3rd Asian Youth Athletic Championship 2019. We are giving a gold coin on behalf of TNAA and also a cheque of rupees 2 lakhs. The gold coin has been given to all the athletes. It's a proud moment for TNAA.